தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் ஆன்லைன் மூலமாக கல்லூரி படிப்புக்கான அரியர் தேர்வுகள் நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக அரியர் தேர்வை ரத்து செய்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. அரசின் இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த முறை விசாரணை செய்தது. அப்போது பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளின் அடிப்படையிலேயே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பு எளிய முறையில் தேர்வினை நடத்த அறிவுறுத்தப்பட்டதாகவும் தேர்வை நடத்த வேண்டாம் என்று தெரிவிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. பின்னர் இந்த வழக்கை நீதிபதிகள் இன்றைக்கு ஒத்திவைத்திருந்தனர். இதையடுத்து இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரியர் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ததில் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஏற்கனவே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு விரைந்து சான்றுகள் வழங்க வேண்டும் என்றும் இதற்கான நடைமுறைகளை 2 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.